வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்படியே சைடில் இருக்கிற அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். தினம் தினம் உங்களுக்காக இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் காத்து கொண்டிருக்கிறது. வெல்கம் டு டிஜிட்டல் ஜாங்கிரி கைஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சப்போஸ் நீங்கள் உங்கள் ஆண்ட்ராய்டு ஃபோனை தொலைச்சிட்டிங்கன்னா நீங்கள் எப்படி அதை கண்டுபிடிக்கலாம் கூகுளை வச்சு. அதுதான் ஃபஸ்ட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணிக்கோங்க. google.com போய்ட்டு உங்கள் கூகுள் அக்கௌண்ட்டில், இப்போ நம்ம டிஜிட்டல் ஜாங்கிரி அக்கௌண்ட்டில் சைன்இன் பண்ணுறோம். சைன்இன் பண்ணதுக்கப்புறமேல்ட்டு இங்கே கூகுளில் வந்து டாப் ரைட் கார்னரில் ஸ்கொயர் ஸ்கொயராக செக் செக்காக இருக்குல்லையே, அதை கிளிக் பண்ணிவிட்டு மை அக்கௌண்ட்ஸ் அதை கிளிக் பண்ணி அது உள்ளார போங்க. அதில் உங்கள் அக்கௌண்ட்டோட ஃபுல் டீட்டெயில்ஸ் இருக்கும். சைன்இன், செக்யூரிட்டி, பர்சனல் இன்ஃபோ, அக்கௌண்ட் ப்ரிஃபரன்ஸ் எல்லாமே இருக்கும். செக்யூரிட்டி செக்கப், ப்ரைவசி செக்கப் எல்லாமே பண்ணிக்கலாம் நீங்கள் இதுலேயே. அப்படியே கீழே வந்தீங்கன்னா பாட்டம் லெஃப்ட் கார்னரில் ஃபைண்ட் இயர் ஃபோன் அப்படின்னு ஒன்று இருக்கும். அது கீழே கெட் ஸ்டார்டட் இருக்குல்லே, அதில் அமுத்துனீங்கன்னா ஓப்பன் ஆகும் இந்தமாரி ஒரு ஸ்க்ரீனு. அதில் வந்து உங்கள் ஃபோன் கனெக்டாக இருக்கிற ஃபோன் லிஸ்ட் ஆகும். இப்போ நம்மள்து பார்த்திங்கன்னா கேலக்ஸி S7 அது கனெக்ட் ஆகிருக்கு. அது கிளிக் பண்ணிங்கன்னா இன்னொரு வாட்டி இந்தமாரி ஒரு லாகின் ஸ்க்ரீன் கேட்கும். பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போனீங்கன்னா உங்களோட ஃபுல் ஆக்டிவிட்டி வந்துடும். லாஸ்ட் சிங்க்டு எப்போது, லாஸ்ட் டைம் எப்போது, எப்போ ஃபோன் கடைசியில் ஆன்லைனில் இருந்தது, அந்த லொக்கேட் ஃபோனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு சைன்இன் பண்ணணும் கேட்கும். அந்த சைன்இன் பண்ணிட்டீங்கன்னா கூகுள் மேப்ஸில் உங்கள் ஃபோன் லாஸ்ட்டாக எந்த லொக்கேஷனில் இருந்ததுன்னு தெரிஞ்சிடும். இப்போ நம்ம பாஸ்வேர்ட் கொடுத்து உள்ளே போக போகிறோம். இங்கே பாருங்கள், ஃபைண்ட் மை டிவைஸ் அக்செப்ட் கொடுக்கணும். கொடுத்தோடனே இட் இஸ் ஃபைண்டிங். ஸோ அந்த S7 லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா இங்கே சென்னை திருவாமியூரில் ஃபைண்ட் ஆகிருக்கு. அதில் வந்து கீழே பார்த்திங்கன்னா ப்ளே சவுண்டு, லாக் யுவர் ஃபோன் அண்ட் எரேஸ்னு மூணு ஆப்ஷன்ஸ் காமிக்கும். ப்ளே சவுண்டுனா ஃபோனு அங்கே வந்து நீங்கள் அதை கிளிக் பண்ணோன்னா அங்கே அடிக்கும், குயங்க குயங்க குயங்குன்னு அடிக்கும். சேமில் இதே லாக் யுவர் ஃபோனால் ஃபோன் லாக் ஆகிடும், மெசேஜ் டிஸ்பிளே ஆகும், அன்லாக் ஆகாது. எரேஸ் யுவர் ஃபோன்னால் இனிமேல்ட்டு உங்கள் ஃபோன் உங்கள் கை கிடைக்காது அப்படின்னு நீங்களே முடிவு பண்ணிட்டீங்க, இல்லை அவங்க கூட பேசிட்டீங்க, இல்லை அந்த ஃபோன் நம்மளுக்கு வேணாம், இல்லை ரொம்ப பர்சனல் இமேஜஸ்லாம் இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த எரேஸ் ஆப்ஷன் கொடுத்தீங்கன்னா ஃபோனில் இருக்கிறது எல்லாமே எரேஸ் ஆகி பிளாங்க் ஆகிடும். ஸோ இது ஆப்ஷன் நம்பர் 1. அது கீழே போனீங்கன்னா செக்யூரிட்டி ஈவெண்ட்ஸ்லாம் இருக்கும். அந்த ஃபோன்லேருந்து என்னென்ன பண்ணாங்க, என்னென்ன அக்கௌண்ட் சைன் இன் பண்ணாங்க, என்னென்ன அக்கௌண்ட் சைன் அவுட் பண்ணாங்க எல்லாமே நீங்கள் பார்க்கலாம். இல்லை ஒவ்வொரு ஆப்ஷனாக இருக்கும், எல்லாமே ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், ஒவ்வொரு டிவைஸ் சைன்இன் நேம் சேஞ்ச் பண்ணியிருக்காங்க எல்லோரும். லாக் யுவர் ஃபோன்ன்றது அடுத்த ஆப்ஷன். இதில் பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் வந்து லாக் பண்ணிடலாம் நீங்கள் ரிமோட்டாக இங்கேருந்தே. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான கஸ்டம் மெசேஜ், திஸ் இஸ் மை ஃபோன் ப்ளீஸ் ரிட்டர்ன் இட் டு மீ, அந்தமாரி நம்ம ஒரு மெசேஜ் டைப் பண்ணோம்னா அங்கேயே போகும். அது கீழே வந்து கால் மீ பேக் அட் திஸ் மை நம்பர் அப்படின்னு ஒரு நம்பர் போட்டுட்டு அந்த நம்பர் அடிக்கணும். நீங்கள் இப்போ உங்களோட புது நம்பரை அப்படி போட்டு லாக்னு அடிச்சிங்கன்னா அங்கே அந்த யார் கிட்ட அந்த ஃபோன் இருக்கோ அந்த ஃபோன் லாக் ஆகிடும். இந்த ஸ்க்ரீன் டிஸ்பிளே ஆகி மேலே அந்த டெக்ஸ்ட்டும் அந்த கால் பட்டனுக்கு கீழே உங்களோட அந்த நம்பர் வந்துட்டு கால் திஸ் நம்பர்னு வந்துடும். அதோட அவரால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்புறம் கீழே பார்த்திங்கன்னா இதில் நிறைய ஆப்ஷன் இருக்குது. இதில் வந்து பார்த்திங்கன்னா லாக் இயர் ஃபோன் பண்ணலாம், காலிங் இயர் ஃபோன், அப்புறம் சைன் அவுட்டு, சைன் அவுட் பண்ணிங்கன்னா எல்லா அப்ளிகேஷன் சைன் அவுட் ஆகிடும். ரீச் அவுட் இயர் கேரியர்ன்றது நீங்கள் அதை கிளிக் பண்ணிங்கன்னா நீங்கள் ஏர்டெல்லோ, ஓடஃபோனோ, ஜியோவோ எதுவோ அதுக்கு கால் போயிடும். கால் போய்ட்டு அந்த ஐஎம்இ நம்பர் இதெல்லாம் வச்சு கண்டுபிடிக்கிறதுக்கான நெக்ஸ்ட் ஸ்டெப் அது. ஸோ பார்த்திங்கன்னா இந்தமாரி நம்மளுக்கு கூகுள்லேயே வந்து ஃபெசிலிட்டிஸ் கொடுத்துருக்காங்க ஃபோன் தொலைஞ்சி போச்சுன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு. ஸோ இதை தான் நம்ம யூஸ் பண்ணணும். யூஸ் பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, உங்கள் ஃபோனுக்கும் இதுக்குன்னு தேவையில்லாமல் இன்னொரு ஆப்பு போடணும்னு அவசியம் இல்லை. ஸோ ஃபோனும் ஃபாஸ்ட்டாக இருக்கும், தொலைஞ்சி போன ஃபோனும் ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம், பீஸ் ஆஃப் மைண்ட். நம்மளுக்கு ரொம்ப தேவையான இமேஜஸ்ஸு இல்லை ரொம்ப பர்சனலான இமேஜஸ்ஸோ கண்டென்ட்டோ அந்த ஃபோனில் தானே நம்ம அதையும் இதிலேருந்து அழிச்சிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஸோ இந்தமாரி ஒரு சிம்பிளான ஸ்டெப் இருக்குது, நம்ம கூகுள்லேயே இருக்குது. உங்கள் கூகுள் டெஸ்க்டாப்லேருந்து பண்ணலாம். இது நீங்கள் டெஸ்க்டாப்பில் பண்ணுவேன்னா, நான் ஃபோன்லேருந்து தான் பண்ணுவேன்னு சொன்னிங்கன்னா ஃபோனுக்கும் ஒரு ஆப் இருக்குது, அந்த ஆப்பு கூகுள்லேருந்து நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். டவுன்லோட் பண்ணிவிட்டு அது மூலமாக நீங்கள் பண்ணலாம். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்திருந்தால் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இதேமாரி நிறைய வீடியோ உங்களுக்கு காத்துட்ருக்கோம், அதனால் கண்டிப்பாக இந்த சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட எல்லாம் இந்த நியூஸை பரப்புங்க. தேங்க்யூ காய்ஸ், பை ஃப்ரம் டிஜிட்டல் ஜாங்கிரி.